தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருப்பவர்தான் தல அஜித் இவர் நடிப்பில் கடைசியாக துணிவு படம் திரைக்கு வந்தது இப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது வசூல் ரீதியாகவும் இப்படம் போட்டிக்கு வந்த வாரிசு படத்தை விட அதிக லாபத்தை பெற்று விஜய்க்கு மரண பயத்தை காட்டியது இந்நிலையில் அஜித்தின் அடுத்த படமான ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்பது குறித்த கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வந்தது ஏற்கனவே விக்னேஷிவன் இந்த போட்டியில் இருந்து வெளியேற தற்போது மகிழ் திருமேனி ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்தை இயக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கிறது இப்படம் புதுப்பேட்டை படம் போல அரசியல் கலந்த கேங்டர் கதை என்று கிசுகிசுக்கப்படுகிறது மேலும் எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் அஜித் மகிழ் திருமணி படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தான் தற்போது இந்த கதை பிடிக்கவில்லை அந்த கதை பிடிக்கவில்லை என்று நிராகரித்து வருவதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது மகிழ் திருமேனி கூறிய கதை அஜித்துக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் அதனால் அஜித் லைகா நிறுவனத்திடம் நேரடியாக பேசி உடனடியாக படத்தை ஆரம்பிக்க சொல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தின் அறிவிப்பு அஜித்தின் பிறந்த நாளான மே ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஏகே அறுபத்தி ரெண்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்றும் ஹாலிவுட்டில் பேச்சு அடிப்படுகிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த உரை சந்திக்கலாம் நன்றி